ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க, நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிளான புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், ரோஸ் மில்க் புட்டிங். ஸோ இதை செய்கிறது ரொம்பவும் ஈஸி. இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நல்லா சில்லுன்னு ஒரு ரெசிபி தான் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா காஞ்ச உடனே இதில் 10 grams ஆஃப் அகார் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கடல் பாசி எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே கிடைக்கும். இந்த 10 grams வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு போதுமான ஒரு அளவு தான். இதை நல்லா போட்டு ஒரு 7 to 10 minutes அப்புறமா இது நல்லா கரைஞ்சிருக்கும். கண்டிப்பாக இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தான் சுகர் போடணும், இல்லைனா வந்து இது கரையாது. சுகர் போட்டால் இது கரையாது. இது கரையாமல் இருந்ததுன்னா, கிளாஸ் கன்சிஸ்டன்சிலே இருந்ததுன்னா, நம்ம புட்டிங் வந்து கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ தட் இது நல்லா கரைஞ்சதாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுகர் நல்லா கரைஞ்ச உடனே இதில் 1/2 liter அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பச்சை பாலும் ஆட் பண்ணலாம், அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி நான் காய்ச்சி வச்சுருக்கேன், அதனால் வந்து அதையே ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 2 drops ஆஃப் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது, சாக்லேட் எசன்ஸ், பிஸ்தா, பாதாம், எது வேணால் உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளேவர்லேயும் நீங்கள் செய்துக்கலாம். டேஸ்ட் மட்டும்தான் மாறும், டெக்ஸ்சர் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். இது நல்லா கொதித்த உடனே இதை நல்லா ஆற வச்சுட்டு, நல்லா ஆறின உடனே ஒரு 10 minutes பக்கம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு எடுத்தால் ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளோட புட்டிங் ரெடி. இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த டெக்ஸ்சர் பார்க்கும்போது தெரியும் அது எப்படி ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது கவுக்கும் போதே ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, பார்க்கறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ இந்த டெக்ஸ்சர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்குது, ஜெல்லி மாதிரி இருக்குது பார்க்கும்போதே. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஷார்ட்ஸ் நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னா அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.